பார்க்குற மாதிரி. இது வந்து மைக்ரோ ப்ராசஸர் சார், இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் சார், ஸ்டெப் டவுன், அதாவது அதிக வோல்டேஜ் கம்மி பண்ணி தரும் சார். இது வந்து கெப்பாசிட்டர் சார், சார்ஜர் சேமிச்சு வைக்கும் சார். இது வந்து தமிழக முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு துறை வாரியாக பல்வேறு சாதனை சரித்திரங்களை இன்றைக்கு படைத்து வருகிறார்கள். தமிழகம் அனைத்து துறைகளும் ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கே தமிழகம் ஒரு வரலாற்றை படைத்து கொண்டிருக்கிறது. மாண்பு அம்மா அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பில் இருக்கின்ற காலத்திலும் இந்த பணிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று அறிவியல் கண்காட்சியை பொறுத்தவரையிலும் 120 ஸ்டால்கள் மாணவர்களால் உருவாக்கப்பட்டு ஏறத்தாழ 10,000 மேற்பட்ட மாணவர்கள் இதிலே கண்டுகளித்து தன்னுடைய அறிவும் ஆற்றலையும் திறமையும் இன்று வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவருடைய அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் பார்க்கின்ற போது இந்த மாணவருடைய அறிவாற்றல் ஒரு இந்தியாவிற்கே தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கின்ற அளவிற்கு ஆற்றலை எங்களால் காண முடிந்திருக்கிறது. ஆகிய மாணவருடைய திறமை அனைத்தும் பயன்படுத்துகின்ற வகையில் இது மாவட்ட வாரிய போது மாநில அளவில் நடைபெற்றிருக்கிறது, தென் மாநிலங்கள் அளவில் நடைபெற இருக்கிறது, இந்திய அளவிலே நடைபெற இருக்கிறது. இதிலே பரிசுகள் பெறுகிற மாணவர்களை ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் அறிவியல் கலை பண்பாடுகளை பொறுத்தவரையிலும் மாணவருடைய திறமையை மேம்படுத்துகின்ற வகையில் நம்முடைய மாணவர்களை 50 மாணவர்களை பின்னால் அனுப்பி அங்கே இருக்கிற அந்த நாட்டில் இருக்கின்ற அறிவியல் அதேபோல் கலை பண்பாடுகளை தெரிந்து வருவதற்கு ஏதுவாக இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் சிங்கப்பூர் மலேசியா சென்றிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக 25 பேர்கள் கனடாவுக்கு செல்ல இருக்கிறார்கள். 100 மாணவர்கள் ஆண்டுதோறும் 3 கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகளை ஆண்டுதோறும் நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த அரசு மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் சிறந்த மாணவர்களாக உருவாக்குவதற்கும் 10,000 பள்ளிகளிலே தலா 20 லட்சம் ரூபாய் செலவில் அட்டல் டிங்கர் லேப் என்று புதிய வரலாற்றை படைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். அதற்கான பணிகளை ஜனவரி இறுதிக்குள் நிறைவேற்றப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை அரசை பொறுத்தவரையிலும் மாணவர்களுக்கு அறிவும் ஆற்றலையும் அவருடைய சிந்தனைகளும் வெளிப்படுத்துவதற்கு அரசு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்து வருகிறது. இல்லை, 5, 8 இருக்கிற மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
இது அனைவருக்கும் கல்வி என்ற முறையில் மத்திய அரசால் அனைத்து மாநிலங்களும் இதை அமுல்படுத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நாங்களும் கலந்து பேசியதற்கு பிறகு 3 ஆண்டு காலத்திற்கு இந்த மாணவர்கள் பொதுத் தேர்வுகளை எழுதுவார்கள். அப்படி எழுதுகின்ற போது 100%க்கு 100% தேர்ச்சி பெறுவார்கள். இல்லை, நிறுத்தி வைக்கப்பட்டதை எப்போ அறிவிப்பேன்? 3 ஆண்டு காலத்திற்கு இவர்களுக்கு விதிவிலக்கு அளித்து 100%க்கு 100% மாணவர்கள் இந்த தேர்விலே வெற்றி பெறுவார்கள். அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெறும். அடுத்த ஆண்டு முதல் தேர்வு தொடங்கும் வழிகாட்டு இல்லை? அதுதானுங்க, 3 ஆண்டு காலத்துக்கு ஆல் பாஸ், 100% பாஸ் பண்ணிட்டே இருக்கிறார். 3 இயர்ஸ் கழிச்சதுக்கு பிறகு தமிழ்நாடு இந்தியா முழுவதும் எப்படி நடைபெறுகிறது, தேர்வு நடைபெற்ற முறைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து 3 ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய ஆலோசனைகளை கல்வியாளர்கள் கருத்து சொல்கின்றவர்கள் பத்திரிகையாளருடைய கருத்துக்கள் அறிந்து இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். ஆகவே எந்த அச்சமும் மாணவர்களுக்கு தேவையில்லை. 100%க்கு 100% மாணவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள். 100% 5வது வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வந்து இது சுமையாக இருக்காது? இல்லை, இது வந்து நீங்கள் சுமையின்றி நீங்கள்லாம் படிக்கின்ற போது 1லேருந்து எக்ஸாம் எழுதுனீங்களா இல்லையா? எழுதுனீங்களா? இப்போ இருக்கு. இல்லை, நீங்கள் எழுதுனீங்களா இல்லையா? அப்புறம்